ஹாய் ஹாய் உங்களோட நேம் பிரதேஷ் பிரதேஷ் உங்களோட நேம் அபிராம் அபிராம் ஓகே டுடே யாருக்கு இதில் பர்த்டே எனக்கு உங்களுக்கு எத்தனாவது பர்த்டே பத்தாவது பர்த்டே எப்போ அக்கோலா சிப்பிள் நீங்க சரி ஓகே உங்களோட பத்தாவது பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க யார் உங்களோட பத்தாவது பர்த்டேக்கு கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க உங்களோட பர்த்டேக்காக கனா கிஃப்ட் வந்துருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்துருக்குது யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்கு பெரியம்மாக்கள் இல்லை சித்தியாக்கள் பெரியம்மாக்கள் இல்லை சித்தியாக்கள் பேர் சிவாஜினி சிவாஜினி ஓகே ஓகே எங்கே இருக்காங்க அவங்க வெளிநாட்டில் எந்த நாட்டில் இருக்காங்க ரெண்டு பேர் கனடால மற்ற ஓகே நீங்கள் சொல்லுங்க பாப்போம் யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்கு பெரியம்மா 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 எந்த பெரியம்மா அனுப்பியிருப்பாங்க ராஜனி பெரியம்மா ராஜனி பெரியம்மா இப்படி சொல்லுங்க ராஜனி பெரியம்மா தான் அனுப்பியிருப்பாங்க எப்படி சரியாக கெஸ் பண்ணி சொல்கிறீங்க அவங்களா தான் இருக்குமெண்ட் வேறு யாருமே அனுப்பியிருக்கலாம் தானே பிள்ளைக்கு சொந்தக்காரங்கள இங்கேருந்து அனுப்பியிருக்கலாம் தானே இங்கேருந்து அனுப்புனா யார் அனுப்புவாங்க பிள்ளைக்கு பர்த்டேக்கு சரி பிள்ளைக்காக வந்து கிஃப்ட்டுகளை பார்ப்போமா என்னென்ன வந்திருக்கேன் பர்த்டேக்கு ஆ சரி ஓகே உங்களுக்காக வாங்க சரி பிள்ளைக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது சரி சாக்லேட் பிடிக்குமா சரி யார் அனுப்பினது சொன்னால் தான் அடுத்தடுத்த கிஃப்ட் தருவேன் யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்கு நீங்கள் சொல்லுங்க பாப்போம் யார் அனுப்பியிருப்பாங்க ஸ்ரீலங்கான்னு தான் யார் அனுப்பியிருப்பாங்க சரி கிஃப்ட்களை பார்ப்போம் அடுத்தடுத்த கிஃப்ட் என்னென்ன வந்திருக்கேன் ஆ ஓகே ஸ்பைடர்மேன் கேக் வந்திருக்குது ஹாப்பி பர்த்டே பிரதீஷ்னு சொல்லி என்ன கிஃப்ட் இருக்குது சரியாக சொன்னால் தான் யார் சரியாக அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு யார் உங்களுக்காக அனுப்பியிருப்பாங்க பர்த்டே சரி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்குன்னு வைப்போம் யார் அனுப்பியிருப்பாங்க ஷேர் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்களா பிரதீஷ் ஒன்று கதைக்கிறார் இல்லையே சொன்னால் தான் அடுத்த கிஃப்ட் தரப்போகிறேன் பத்தாவது பர்த்டேக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கு ஸ்பைடர்மேன் சாக்லேட் வந்திருக்குது இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது பார்ப்போமா அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை அடுத்தடுத்த கிஃப்ட்டை பார்ப்போமா என்னென்ன வந்திருக்கு மண்டி சரி கிஃப்ட் தரப்போகிறேன் கெஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க ரெண்டு பேரும் சரியா யார் சொல்கிற சரியான்னு பார்ப்போம் சரி இதுக்கு என்ன வந்திருக்கும் திறக்கக்கூடாது என்ன வந்திருக்கும் என்ன வந்திருக்கும் பிரதீஷ் நீங்க சொல்லுங்க பாப்பா என்ன வந்திருக்கு மண்டி சரியா சொல்லணும் அப்பதான் அதை ஓபன் பண்ண விடுவேன் என்ன வந்திருக்கும் அதுக்குள்ள சரி நீங்கள் சொன்ன ரெண்டுக்குள்ளே என்ன இருக்கும் ரெண்டு சொன்னீங்க வாட்ச் இல்லாட்டி மணி என்ன சொன்னீங்க இந்த ரெண்டுல என்ன இருக்கும் வாட்ச் நீங்கள் மேபி மணியாக இருக்கும் சரி ரெண்டு பேர் சொன்னதில் யார் சொன்னது சரி சரி ஃபைனலாக சொல்லுங்க மணியா வாட்சா வந்திருக்கு வாட்ச் மணி ஓகே யார் சொன்னது சரி என்ன பார்ப்போமா ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுங்க ஓகே எவ்வளோ வந்திருக்கு அடுங்க ஃபுல்லாக வழியில் பார்ப்போம்
ஓகே எவ்வளோ வந்திருக்கு? ஓகே இன்னும் பிரதீஷன் முடியலை. பத்தாயிரம் வந்திருக்கு. பத்தாவது பர்த்டேக்கு 10,000 ரூபாய் காசு வந்திருக்கு. யார் அனுப்பினது பிள்ளைகளுக்கு? அவங்கள அனுப்பினது. சரி அடுத்த கிஃப்ட் ஏன் பாப்பமா? ஃபைனல் கிஃப்ட் ரெண்டு பேருக்காகவும் வந்திருக்குது. ஓகே சரி ரெண்டு பேருக்காகவும் வந்த ஃபைனல் கிஃப்ட் அதையும் யெஸ் பண்ணி சொல்லணும். ஓகே சரி சரி இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? பேக். நீங்க பேக் சரியா சொன்னா? சரியா பேக்கா வந்திருக்கு. வேற ஏதோ வந்திருக்கு போல இருக்கு. பேக்கா தான் இருக்கும். ஷுவர் பிளேயர் தான் கொண்டு போவோம். பரவாயில்லையா? சாக்லேட் பாஸ்கெட்டை கொண்டு போக போறோம். வேண்டி பிளேயா சொன்னா பேக்கா வருதாவதா? என்ன இருக்கு தெரியல. என்னண்டு ஓப்பன் பண்ணி பாப்போமா? என்ன வந்திருக்கேன். சரி ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஓகே அண்ணா ஃபர்ஸ்டா ஓப்பன் பண்ணிட்டார். தம்பி ஸோ ஓப்பன் பண்ணிட்டார். ஓகே பர்த்டேக்கு பேக் வந்திருக்கு ரெண்டு பேருக்காகவும். சரி யார் அனுப்பினது உங்களுக்கு? ஃபைனலாக சொல்லுங்க. ஃபைனலாக சொல்லணும். யார் அனுப்பியிருக்காங்க? சரி ஒரு குளூதாரன் பொருள் என்ன வந்திருக்கு? நீங்கள் சொன்ன பேருக்குள்ளே தான் இருக்கு. யார் யாருக்கும்? பெரியம்மாக்கள். தன்மையாக சொல்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரா இல்லாட்டி சித்தியா? டென்னில் ஒருத்தராக இருக்கும். நீங்கள் பிரதீஷ் உண்மையை சொல்கிறார் இல்லையே கடைசியாக? நான் கே சாக்லேட்டை கொண்டு போக போகிறேன் கடைசியாக சொல்லாதுக்காக. பெரியம்மாவாக இருக்கும். சரி பிரதீஷுக்காக வந்த கவிதையை பார்ப்போம். ஓகே அதுக்கு பிறகு கெஸ் பண்ணுங்கள் யாராக இருக்குமெண்டு. உங்களுக்காக ஒரு விஷ் பண்ணி கவிதை வந்திருக்குது. என்னென்று பார்ப்போம். இன்று தன்னுடைய 10வது அகவையில் காலடி எடுத்து வைக்கும் அன்பின் பிரதீஷ் குட்டிக்கு பண்பிலே சிறந்தோங்கி பைந்தமிழ் பண்பு காத்து பாரிலே பேர் பெருமையும் வாழ்விலே உயர்வும் பெற்று உண்மை அன்பை உயர்வாக்கி ஊர் போட்டு முன்னால் இந்த நன்னாளில் வாழ்த்தும் அன்புடன். யார் அன்பாக விஷ் பண்ணியிருக்காங்க? யார் விஷ் பண்ணியிருப்பாங்க? சரி யார் ரெண்டு பாப்பமா? யார் யார் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்கண்டு? ரெடியா? சரி உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கண்டா? சுவிஸ்லேருந்து ரஜினி பெரியம்மா, அதோட ரெனோ ரது. யார் அவங்க? ஓகே அடுத்தது நெதர்லாண்ட்லேருந்து சிவாஜினி பெரியம்மா, அவங்களோட மிதுன் அஸ்வினா. கனடாலேருந்து சித்தி சுதா, ரதுசன் கர்ஷன் அவங்களோட பிள்ளைகள். இவ்வளோ பேரும் சேர்ந்து உங்களுக்காக நீ என் பர்த்டே கிஃப்ட் அனுப்பியிருக்கணும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா டுடே வருமானு சொல்லி? டுடே வரது தெரியாது. ஆனால் வந்தால் வெளிநாட்டிலேருந்து பெரியம்மாக்கள் இல்லை சித்தியோ யாராவது அனுப்பி. ஓகே ஆனால் பிரதீஷ் தான் சொல்லல ஒன்றுமே. அண்ணா சொன்னதெல்லாம் சரி பிடிச்சிருக்கா அவங்க கிஃப்ட் அனுப்பினதெல்லாம். வேற ஒன்றும் சொல்லலையா? நீங்கள் ஒன்றும் சொல்லலையா பெரியம்மாக்கும் சித்திக்கும் அண்ணாக்களுக்கு? தேங்க்யூ தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டிய பிரதீஷ், ஹாப்பி பர்த்டே டு யூ.